ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் காயத்ரி. வெல்கம் டு அவர் சேனல். பல்வேறு காரணங்களுக்காக இந்த பப்பாளிகள் நல்லா எடுப்பா இருக்கணும்னு எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு. சிலர் பெரிய பப்பாளிகளை தான் பெண்மையுடைய அடையாளமா கருதுறாங்க. வேறு சிலர் பப்பாளிகளை தன்னம்பிக்கையாகவும் அழகை தருவதாகவும் கருதுறாங்க. இதனாலதான் பப்பாளிகளை அழகுபடுத்துற வேலை நம்ம நாட்டுல அதிகமா நடந்துட்டு இருக்கு. இயற்கையா நல்ல பப்பாளிகளை உருவாக்கணும்னா அதை உடனே பண்ணிட முடியாது. அந்த வயதுக்கு வரும்போதே நல்ல உணவுகளை எடுத்துக்கணுங்க. பப்பாளிகளோட வளர்ச்சிங்கிற வாழ்நாள்ல ஒரு 6 முறையாவது மாற்றம் அடையுது. தாய்மை அடைந்த பின்புதான் பப்பாளிகள் ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட ரீச் பண்ணதுன்னு சொல்லலாம். மரபணு, உடற்பயிற்சி, வாழ்வியல் முறை, எடுத்துக்கிற உணவு, இது எல்லாத்தையும் பொறுத்துதான் பப்பாளிகள் மாற்றம் அடையுது. டெய்லியும் 2 நாட்டுக்கோழி முட்டையாவது எடுத்துக்கோங்க. அந்த வயசுக்கு வந்த சமயத்துலதான் நாட்டுக்கோழி முட்டைகள் அதிகமா எடுத்துப்பாங்க. அதனோட இம்பாக்ட் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குங்க. காலேஜ் முடிஞ்சு திருமணத்துக்கு தயாராகிற அளவுக்கு பப்பாளிகள் அழகா வந்துடும். ரெண்டாவது நாட்டுக்கோழி இறைச்சி. வெயிட்ட குறைக்கணும்னு முடிவு பண்றவங்க சிக்கனை மட்டுமே டயட்டா எடுத்துக்கிறாங்க. சிக்கன்ல அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க, பப்பாளிகளை ரொம்ப அழகாக்கிரும். அடுத்து நெத்திலி கருவாடு. இந்த நெத்திலி கருவாடு ரொம்ப சத்தானது, டெய்லியும் பொரியலோட சேர்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த வெந்தயத்தை பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே உடல் எடையை குறைக்க பயன்படுத்துறாங்க. வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, பப்பாளிகளையும் நல்லா பல்காக்குது. அடுத்து அம்மாக்கள் நமக்கு அதிகமா கொடுக்கக்கூடிய உளுந்து. நீங்க நல்லா நோட் பண்ணிருப்பீங்க, ஹாஸ்டல்ல இருந்து பொண்ணுங்க வீட்டுக்கு வரும்போது உளுந்து வடை தான் அதிகமா பண்ணி கொடுப்பாங்க. ஏமா இதையே பண்ணி கொடுக்கறேன்னு சில பேர் கேட்பாங்க. அவங்க காரணம் சொல்ல மாட்டாங்க, ஆனா உண்மை இதுதான். அடுத்து லாஸ்டா இடியாப்பம் பண்றதுக்கு பதிலா அந்த மாவுல நல்லெண்ணெய் சேர்த்து களியா பண்ணி சாப்பிடலாம். வாரத்துல 2 முறையாவது எடுத்துக்கோங்க, பப்பாளிகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.